கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் தோண காலத்துல இருந்து நம்ம மைண்ட்ல சிஸ்டம்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு மதர் போர்டு, ஒரு ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேம் தாங்க. இதை தான் நம்ம வந்து சிபியூன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த சிபியூவை தூக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்குதுங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் எஸ்ஓசி. டெக்ரீல்ஸ் வாசர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இது தொடர்ச்சி வரப்போகிற வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நோ யுவர் மொபைல். நோ யுவர் மொபைல்ன்றது டெக்ரீல்ஸ் வந்து வர ஒரு சீரீஸ். இந்த சீரீஸில் எங்களோட டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோன் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே புரியணும். இதுதாங்க எங்களோட டார்கெட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஓசி. எஸ்ஓசினா என்னன்னா சிஸ்டம் ஆன் சிப். இதை சில பேர் சிஸ்டம் இன் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் ஆன் சிப்பா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மொபைல் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 1+3T குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 821 எஸ்ஓசி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதுதாங்க சிஸ்டம் ஆன் சிப். இந்த சிஸ்டம் ஆன் சிப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு போர்டில் ஒரு ப்ராசஸர், ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ரேம், அப்புறம் ஒரு ஜிபியு, அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து நிறைய டிவைசஸ், சாரி காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ளூடூத் காம்பனண்ட்டோ இல்லை ஒய்ஃபை காம்பனண்ட், அப்படி இல்லாட்டினா பவர் மேனேஜ் காம்பனண்ட், இது மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸை வச்சு ஒரே சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அல்லடா, இதுதான் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டமும் கூட, அதாவது சிபியும் கூட. சாரிங்க, நாம சிஸ்டம் சிபியூன்னு சொல்கிறதே ஒரு மித்து தாங்க. சிபியூன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராசஸிங் யூனிட் தான், அதாவது உங்கள் மதர் போர்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ப்ராசஸர் தான் சிபியூ. அதை சுற்றி நம்ம வந்து காம்பனன்ட்ஸ், என்னென்ன காம்பனன்ட்ஸ்னா ஒரு ரேம், அப்படி இல்லாட்டா டிவிடி ட்ரைவோ இல்லை ஒரு ஸ்டோரேஜோ, இதெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் ஒரு சிஸ்டம். இந்த மொத்த சிஸ்டத்தையுமே ஒரே போர்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அப்படி மொத்த காம்பனண்ட்டையும் ஒரே போர்டுக்குள்ளே வைக்கிறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. உங்கள் மொபைல் ஃபோன்லாம் சின்னதாக இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஓசி தான். ஸோ இந்த எஸ்ஓசிலேயே உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ளே இருக்குதுங்க. இதையே நம்ம வந்து சிபியூவில் இதை கொண்டு வர முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபியூவில் ஹை அண்ட் ப்ராசஸர்லாம் நிறையா பண்ணணும், அதாவது உங்கள் சர்வர் ரன் பண்ணுறதோ அப்படி இல்லாட்டினா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக தேவைன்றதுனால நம்ம வந்து சிபியூ வந்து தனியாக எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஆனால் நம்ம ஹேண்டல் டிவைசஸ், அது மட்டும் இல்லாமல் வியரபிள் டிவைசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்பவே ஹேண்டல்டுக்கு காம்பேக்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எஸ்ஓசி. இந்த எஸ்ஓசி ஏன் பர்டிகுலராக சிபியூலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வயரிங் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், எஸ்ஓசி வந்து ரொம்பவே சின்ன சைஸுங்க. ஆனால் எஸ்ஓசியோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனோட ரேம் பிடிக்கல, நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் உங்களோட சிபி யூஸ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரேம் பிடிக்கலன்னா அழகாகவே உங்கள் ரேமை கழட்டிட்டு வேறு ரேம் மாற்றிக்கலாம் இல்லையா. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும்தான் எஸ்ஓசியில் இல்லை. இப்போதைக்கு மேஜராக நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்க எஸ்ஓசிஸ் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரின், இன்டெல் ஆட்டம், அப்புறம் ஆப்பிளில் வர ஏ சீரீஸ் எஸ்ஓசிஸ், அது மட்டும் இல்லாமல் குவால்காம் எஸ்ஓசி, அப்புறம் மீடியா டெக் எஸ்ஓசிஸ். இதில் ஃபேமஸாக இருக்கிற, ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எஸ்ஓசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குவால்காமும் மீடியா டெக்கு தாங்க. இந்த குவால்காமும் மீடியா டெக்கை பற்றியும் நம்ம இந்த நோ யுவர் மொபைல் சீரீஸில் கண்டிப்பாகவே பின்னாடி பார்க்கலாங்க. இந்த வீடியோவிலே நான் யூஸ் பண்ண குவால்காம், மீடியா டெக், ஜிபியூ இந்த மாதிரி டேர்ம்ஸ் பற்றி நீங்களும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த நோ யுவர் மொபைல் சீரீஸை மறக்காமல் பாருங்கள். அப்படி இந்த நோ யுவர் மொபைல் சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் டெக்ரீல்ஸ்லேருந்து வர்ற மற்ற வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசியில் என்னையும் சொல்ல வச்சிட்டிங்களா, ஓகே. இதே போல் இன்னொரு வீடியோவிலையும் உங்களை கூடிய வரையில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.